السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد جنية الكرية الله من رضي عليك الله سبحانه وتعالى نحن مني وريهم نل وشيئن قرين وند سيطر ويفاناها அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய திருத்தூதர் கர்மனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிடித்தமான வாழ்வை அவர்கள் சுட்டிக்காட்டிய அவர்களுடைய திருப்திக்கு சொந்தமான வாழ்வை மேற்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நல்ல விஷயங்களை கேட்டு அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கியதன் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே யாரையுமே சபித்ததாக நம் வரலாறுகளிலே அவ்வளவு எளிதாக பார்த்து விட முடியாது. உஹது போர்க்களத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பற்கள் ஷஹீதாக்கப்படுகிறது. அவர்களுடைய நெருக்கமான தோழர்கள் எல்லாம் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அந்த தருணத்தில் கூட சஹாபாக்களுடைய, நீங்கள் இந்த எதிரிகளுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே பதுவா செய்யுங்கள், சாபமிடுங்கள் என்ற அந்த வார்த்தையை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களுக்கு சாதகமாக, யா அல்லாஹ் அவர்கள் தெரியாமல் செய்து விட்டார்கள், அவர்களை மன்னித்துவிடு என்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். ஆக எல்லா தருணங்களிலேயும் மன்னிப்பதையே வழக்கமாக கொண்டிருக்கக்கூடிய கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா தருணங்களிலேயும் எல்லோருக்கும் சுப செய்தி மட்டுமே சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சமயங்களிலே சில கடுமையான வார்த்தைகளையும் நபிவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஹதீஸ்களிலே நிறைய இடங்களில் பார்க்கலாம் வைல் நாசம் என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில இடங்களிலே பயன்படுத்துகிறார்கள். வைலுல் லில் முஸல்லீன் என்று அல்லாஹ் சொல்லுவதைப் போல யார் பொழுதுகிற அலட்சியத்தோடு இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்லுவானே, அது மாதிரி சில சந்தர்ப்பங்களில் சில பாவங்கள் அது அல்லாஹ்விடத்தில் மிக கடுமையானது என்பதை உணர்த்துவதற்காக, மக்கள் இந்த பாவத்திலே வீழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக எச்சரிக்கையாக எச்சரிக்கையை உணர வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைல் என்ற வார்த்தையை பயன்படுத்தி சில பாவங்களை நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு பாவம் என்னன்னு கேட்டோம்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஹதீஸ்ல சொன்னாங்க, நீங்கள் மனிதர்களிடத்தில் இறக்கப்பட்டால் அல்லாஹ் உங்கள் மீது இறக்கப்படுவான் அப்படின்னு சொல்றான். அடுத்து மனிதர்களுக்கு நீங்கள் உதவி செய்கின்ற பொழுது அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வைலுன் ஒருவனுக்கு நாசம் உண்டாகட்டும், ஒருவருக்கு நாசம் உண்டாகட்டும், அவன் நாளை மறுமையில் வைல் என்ற நரகத்திற்கு சொந்தக்காரனாக ஆகிவிடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. யார் அந்த ஆள் அப்படின்னு கேட்டோம்னா, இத்மாஉல் கௌலி, யார் அல்லாஹ் ரசூலிடமிருந்து செய்திகளை வாங்கி கொண்டு அதன்படி அமல் செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் சற்று ஆழமாக இந்த நபிமொழியை கொஞ்சம் ஆய்வு செய்து பார்த்தால் நமக்கு புலப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, யாராவது ஒரு மனிதர் அல்லாஹ்விடம் இருந்தும் ரசூலிடம் இருந்தும் நல்ல செய்திகளை கேட்கிறார், கேட்டு இது நல்லதுன்னு விளங்குறாரு, இதை செஞ்சா நிறைய நன்மை கிடைக்கும்னு அவருக்கு தெரியுது, இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் இதற்குண்டான கூலி அது நம்மால் நிர்ணயிக்க முடியாது, அல்லாஹ்வே கொடுக்கக்கூடியது என்றெல்லாம் விளங்குகிறார். ஆனாலும் கூட ஒரு காலில் செய்தியை வாங்கி மறு காலில் விட்டுவிட்டு அவர் எப்பொழுதும் தன்னுடைய நடவடிக்கைகளில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் வாழ்கிறார் என்று சொன்னால் அவர் நாசமாய் போகட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். யாரு அல்லாஹ்ட்ட இருந்து செய்தி வாங்குறார், அகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள், காதல விழுகுது இந்த செய்தி என்ன செய்து காதல விழுகுது. ஆமா ஹஜ்ரத், நீங்க ஒவ்வொரு நாளும் தொழுகையை பத்தி சொல்லத்தான் செய்றீங்க அப்படின்னு நம்மகிட்டே வந்து சொல்றாங்க, அகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுகை தான் உங்களுக்கு வெற்றி. மோதினார் வாங்க சொல்றார், ஹையா அலஸ் ஸலா, தொழுகைக்கு வாங்க, தொழுகைக்கு வாங்கன்னா என்ன அர்த்தம், ஹையா அலல் ஃபலா, அதுதான் வெற்றி, அந்த வெற்றியின் பக்கம் வாங்க அப்படிங்கிறாரு. அதுக்கடுத்து காம சொல்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி, அஸ்ஸலா தொய்யுகள் மூமினோன், மூமின்களே தொழுகைக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு வாங்க அப்படிங்கிறாரு. இது எல்லாம் காதல விழுகுது, காதல வாங்கிட்டு அதற்கு பின்னாலும் யார் அலட்சியத்தோடு இருந்து விடுகிறார்களோ அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய எச்சரிக்கை வார்த்தை, வைலுல், உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும். அல்லாஹ்ட்ட இருந்து செய்தி வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து செய்தி வருது, அதே மாதிரி அந்த செய்தி
செய்தியை உங்களுடைய காதுகளில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய எத்தனையோ காரணிகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் கடந்தும் கூட உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால், நீங்கள் இந்த உலகத்தில் என்ன வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நாளை மறுமை உங்களுக்கு நஷ்டத்தை தவிர எதுவும் உங்களுக்கு கிடைக்காது என்பதை எச்சரிக்கையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரார். வெறும் அது மட்டுமல்ல, தொழுகையுடைய விஷயம் மட்டுமல்ல, எந்தெந்த நல்ல காரியங்கள் எல்லாம் காதில் விழுகுது, அந்த நல்ல காரியங்கள் எல்லாம் எடுத்து நம்முடைய உள்ளத்திலே தேக்கி வைத்து அதை அமல்களாக மாற்றாமல், அந்த நல்ல செய்திகளை நம்முடைய உள்ளத்துல வச்சிருக்கிறோமே அதை அமல்களாக மாற்றாமல் அப்படியே நாம அலட்சியத்தோடு இருக்கிறோமே, இதுவும் அல்லாஹ்விடத்தில் எச்சரிக்கிற காரியம்தான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூஜஹலிடத்துல ஒவ்வொரு நாளும் வந்து சொல்லுவார்கள். மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்களிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய மார்க்கம் எப்பொழுது வெளிப்படுத்த வேண்டும் என்ற உத்தரவு வந்ததோ அன்றிலிருந்து அபூஜஹலிடத்திலே சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். வா வா வா. ஒரு தடவை அபூஜஹல் என்ன செய்யறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கின்ற பொழுது சுவரின் வழியாக நின்று ஒட்டு கேட்கிறார். குர்ஆனுடைய அந்த வசனங்களை வாசகங்களை என்ன செய்யறான்னு கேட்டோம்னா, செவத்து பக்கத்தில் நின்று ஒட்டு கேட்கிறார். ஒட்டு கேட்டு இருக்கக்கூடிய அபூஜஹல இன்னொருத்தர் பார்த்துட்டாரு, பார்த்து கேட்கிறார், என்னப்பா இங்க நிக்கிற, என்ன இல்ல, இந்த முகமது ஓதுற குர்ஆனு ரொம்ப இனிமையாக இருக்கிறது, ரொம்ப அழகா இனிமையா இருக்குது அப்படிங்கிறார். வெறுமனே அவருடைய அந்த குரல் மட்டும்தான் இனிமையா? இல்ல இல்ல, அதனுடைய கருத்துகளும் இனிமையானது. எப்படி சொல்ற? அது உண்மையான கருத்துகள், எனவே இனிமையாக இருக்கிறது. அபூஜஹல் சொல்றான், குர்ஆனுடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் உண்மையானது, நிதர்சனமானது, அதை கண்டிப்பாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சுறான். குர்ஆனுக்கு சாட்சி பகருகிறான். குர்ஆனுடைய அந்த வல்லமையை, குர்ஆனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை அடுத்தவர்களிடையே எடுத்து சொல்லுகிறான். அப்ப வந்த மனுஷர் கேட்கிறாரு, இவ்வளவு தூரம் சொல்றீங்க, நீ இஸ்லாத்துக்கு வரல அப்படின்னு கேட்கிறப்ப, இல்ல இல்ல, என்னுடைய முன்னோர்களுடைய அந்த மார்க்கத்தை விட்டுட்டு, மதத்தை விட்டுட்டு என்னால வர முடியாது, முன்னோர்களுடைய மதத்தை விட்டுட்டு வர முடியாது. அபூஜஹல் சொல்றான், என்னுடைய தம்பியின் மகன், என்னுடைய தம்பியோட மகன் இது, முகமது யாரு, என்னுடைய தம்பி மகன், என் தம்பி மகன் பேச்ச கேட்டு மாறிட்டேன்னு சொன்னா நாளைக்கு சமூகத்துல என்ன என்ன சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு யோசனையாக இருக்குது, என்னுடைய முன்னோர்களுடைய மதத்தை விட்டு நான் வரமாட்டேன் என்று அபூஜஹல் சொல்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும், அபூஜஹல் தெளிவான முறையில் இஸ்லாமிய மார்க்கத்தை விளங்கி இதுதான் உண்மை என்பதை விளங்கியும் என்ன செய்யல, அதை ஏற்றுக்கொள்ளல, அதற்கான உண்டான அமல் எதுவும் செய்யல. அந்த அபூஜஹல் நாளை எங்கிருப்பான், நரகத்தில் தான் இருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூஜஹல் கடுமையான நரகத்தில் இருப்பான். கடுமையான நரகத்தில் எல்லோருக்கும் ஒரு தண்டனை என்று சொன்னால், அபூஜஹல், ஃபிரஔன், காரூன், ஹாமான் இது மாதிரி சில பேர் இருக்கிறாங்க, இவர்கள் எல்லாம் இன்னும் கடுமையான நரகத்தில் இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த நரகத்தில் யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டோம்னா, அபூஜஹலோடு இருப்பவர்கள் யார், ஃபிரஔனோடு இருப்பவர்கள் யார்னு கேட்டோம்னா, அவர்களுடைய காதுகளில் நல்ல செய்தி விழுந்தும் அதை அமல் செய்யாதவர்கள் ஃபிரஔனோடும் காரூனோடும் ஹாமானோடும் இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார். தெளிவாகவே ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, தொழுகையை எவன் விட்டுவிட்டானோ அவனுக்கும் இந்த மார்க்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அவனுக்கும் இறைவனுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை அவன் முறித்து விட்டான், அவன் இந்த உலகத்தில் மரணித்ததற்கு பின்னால் அவனுடைய சோதனை காலம் தொடங்குகிறது, அவன் நாளை மறுமையில் அபூஜஹலோடுதான் காரூனோடுதான் நரகத்தில் இருப்பான், அவர்களோடுதான் எழுப்பப்படுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரான். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நபியார்களே, வெறுமனே நல்லதை கேட்கறது மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. நான் அடிக்கடி சொல்வதை போல, நம்முடைய உள்ளங்களில் செய்திகளை சேகரிப்பது நோக்கம் அல்ல, டெய்லி தினந்தோறும் உங்களிடத்துல பேசுறது நோக்கம் என்ன, ஏதோ பேசித்தான் ஆகணும் அப்படிங்கிறது நோக்கம் அல்ல, பேசாமல் இருந்தால் யாரும் எதுவும் செய்து விட போவது கிடையாது, பேசித்தான் ஆக வேண்டும் என்பது எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பரவலாக ஆக்கவில்லை, ஆனாலும் கூட தொடர்ந்து இதை சமூகத்திற்கு சொல்லிக்கொண்டே இருங்கள், மாற்றம் ஏற்படும் என்ற இறை வசனத்திற்கு ஒப்பத்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதர்களும் பலதரப்பட்ட முறையிலே உங்களுக்கு இந்த செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. வரக்கூடிய செய்திகளை வெறுமனே வாங்கி பாக்கெட்ல வைத்துக் கொள்வதல்ல, உள்ளத்திலே வெறுமனே நிரப்பி வைத்துக் கொள்வதல்ல, அது உடல் உறுப்புகளின் மூலமாக அமல்களாக மாற வேண்டும். அப்படி அமல்களாக அது மாறவில்லை என்று சொன்னால் அது நாசத்திற்குரிய காரியம் என்பதை மறந்துவிடக் கூடாது. இப்படி கூட நினைக்கலாம், கேட்டா தானே அமல் செய்யணும், கேட்காமே இருந்துட்டா என்ன அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். சில பேர் நினைச்சுக்கிறாங்க, சலாம் கொடுத்தோம்னா எந்திரிச்சு ஓடிடுறது,
சில பேர் சலாம் கொடுத்தல எந்திரிச்சு ஓடுகிறது. அல்ஹம்துலில்லா அல்லாஹ் இருக்க எல்லா பொருளுக்கும் அந்த வார்த்தை பிடிக்கிறீ நமக்கு தெரியல, அதை கேட்டு எந்திரிச்சு ஓடுவோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கேட்டும் அமல் செய்யவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையை விட யார் தெரிந்து கொள்வதற்கே ஆசைப்படாமல் இருக்கிறார்களோ, மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு அவர்கள் விரும்பாமல் வெளியேறி விடுகிறார்களோ, அவர்களுக்கு இரட்டிப்பு மடங்கு தண்டனை கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார். ஆக கண்டிப்பாக கேட்க வேண்டும், கேட்டதை உள்ளத்தில் நிறுத்த வேண்டும், உள்ளத்தில் இருப்பதை அமலாக நாம் மாற்ற வேண்டும். அப்படி மாற்றுகின்ற பொழுதுதான் அல்லாஹ் ரசூலுடைய அந்த சுப செய்திக்கு அந்த சுப செய்திகளுக்கு சொந்தக்காரர்களாக நாம் மாற முடியும். வெறுமனே கேட்கிறது மட்டும் நோக்கம் அல்ல, சொல்வது நோக்கம் அல்ல, வாழ்க்கையில அமல் செய்யும் இன்ஷா அல்லாஹ். இணையிலிருந்து நாம் நம்முடைய வாழ்வில நாம் கேட்டதை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. எதை கேட்டாலும், நல்ல காரியங்கள் எதை கேட்டாலும் அதை அமல் செய்ய வேண்டும். இதை விட்டுருங்கன்னு சொன்னோம்னா முடிஞ்ச அளவுக்கு முயற்சி படும், பள்ளிவாசல்ல குப்பை போடாதீங்க அப்படின்னு சொன்னோம்னா அல்ஹம்துலில்லாஹ் அது ஒரு பெரிய தண்டனைக்குரிய காரியம் விளங்கி ஒதுங்கிக்கணும். அதை விட்டுட்டு என்ன செய்யக்கூடாது, திருமண காலத்துல மட்டும் குப்பை போட்டுக்கலான்னு ஸ்ப்ரே கொண்டு வந்து நினைச்சு கூடாது, பள்ளிவாசல் அடிக்கக்கூடாது. அந்த ஜிகனாக்களை கொண்டு வந்து பள்ளிவாசல் அடிச்சு பள்ளிவாசல் அசுத்தப்படுத்த கூடாது. ஒரு சுன்னத்தான அமலை நிறைவேற்றுவதற்கு இங்கு எத்தனையோ ஹராமுகள் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது, எத்தனையோ ஹராமுகள் பல தடவை சொல்லியாச்சு, ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல பல தடவை சொல்லியாச்சு, நூற்றுக்கணக்கான முறை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இன்னும் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா சொல்லிட்டே இருக்கும், இன்னும் என்ன செய்வோம், கண்டிப்பா சொல்லிட்டே இருப்போம். சொல்வதில் கொஞ்சம் கூட சுணக்கம் ஏற்படாது, ஆனால் அமல்களில் சுணக்கம் ஏற்பட்டு விட்டால் நாளை மறுமையில் பெரிய கை சேதம் இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பள்ளிவாசல், இந்த பள்ளிவாசலுக்குண்டான கண்ணியம் இருக்கு, பள்ளிவாசலுடைய வெளியில தானே இருக்கிறோம், அந்த மண்ணில தானே இருக்கிறோம், பள்ளிவாசலுடைய காம்பவுண்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதை சுற்றிலும் எல்லா இடங்களிலேயும் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். பாதுகாப்புனா நாவடக்கம் கையடக்கம் எல்லாம் ரொம்ப முக்கியம். பள்ளிவாசல் என்றைக்கும் அசுத்தம் செய்வதற்கு எவனுக்கும் உரிமை இல்லை, எவனுக்கும் உரிமை. இந்த வார்த்தையை நான் மிக தெளிவாகத்தான் உச்சரிக்கிறேன், நினைச்சுக்க கூடாது, நீங்க தெரியாம சொல்லிட்டா நினைச்சு நான் வேணும்னே சொல்றேன். எவனுக்கும் அனுமதி கிடையாது பள்ளிவாசலை அசுத்தப்படுத்தக்கூடிய அனுமதி. ஏன்னா இது அல்லாஹுடைய வீடு, இது அல்லாஹுடைய வீடு. அல்லாஹுடைய வீட்டுல அசுத்தம் செய்வதற்கு யாருக்கு அல்லாஹ் உரிமை தந்திருக்கிறான், யாருக்கு உரிமை தந்திருக்கிறான்? அல்லாஹுடைய வீட்டுல அசுத்தம் செய்துவிட்டு நாளை அல்லாஹிடத்துல பேசிக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய தைரியம் உலகத்துல யாருக்கு இருக்கு? அல்லாஹ் யாருக்கும் தரல, யாருக்கும் தெரியல. அதனால யாராக இருந்தாலும் பள்ளிவாசலில் அசுத்தம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அது கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான குற்றம். நாளை மறுமை அவர்களுக்கு நஷ்டமாகிவிடும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நந்தியார்களே, நாளை மறுமையின் நஷ்டத்தை மட்டும் மனதில் வைத்து ஒவ்வொரு செய்திகளையும் நீங்கள் உள்ளத்திலே வாங்கிக் கொள்ளுங்கள். மறுமையின் அந்த நஷ்டத்தை, மறுமையின் தண்டனையை, நரகத்தின் அதாபுகளை, வேதனைகளை உள்ளத்திலே வைத்து நீங்கள் செய்திகளை வாங்குகின்ற பொழுது சொல்லப்படப்படக்கூடிய வார்த்தைகள் எந்த கடுமையும் இல்லை என்பதை நீங்கள் விளக்கிக் கொள்ளலாம். வார்த்தையில் கடுமை அல்ல, நாளை மறுமையில் இந்த கடுமையும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. எனவே நாம எந்த வார்த்தைகளை கேட்கிறோமோ, எந்த செய்திகளை கேட்கிறோமோ, நல்ல செய்திகள், அதைகளை அமலில் கொண்டு வரணும். இன்ஷால்லாஹ் கொண்டு வரலாமா? இன்ஷால்லாஹ் அமல்களில் கொண்டு வரணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் லேசாக்கி தந்தல் புரிவானாக. ஷரியத்தை பின்பற்றுவதற்குண்டான ஒரு சூழல்களை அல்லாஹ் நமக்கு அமைத்து தந்தல் புரிவானாக. ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளிலிருந்து முழுமையான முறையில் பாதுகாக்கப்பட்டவர் மனிதர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியது புரிவானாக. ஆமீன் வ ஆஹிர தஹவானா அனில் அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. சுப்ஹானக அல்லாஹ்.